வணக்கம் நண்பர்களே, ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மூட்டு வலி அப்படின்னு எப்போவுமே முடங்கி போய் இருக்காதீங்க நண்பர்களே. மூட்டு வலியை போக்க நம்மளோட பாட்டிமார்கள் பயன்படுத்திட்டு வந்த இந்த ஒரு மருந்தை மட்டும் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு நாள்பட்ட எப்பேற்பட்ட மூட்டு வலியாக இருந்தாலும் வெறும் 10 நிமிஷத்தில் பறந்தே போயிடும். அந்த அளவுக்கு ரொம்பவே சீக்கிரத்தில் நிவாரணம் தரக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை மூட்டு வலியை போக்கக்கூடிய மருந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஸோ இன்றைக்கி சின்ன பசங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே காமனாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க மூட்டு வலி. மூட்டு வலி வர்றதுக்கு நம்ம நிறைய காரணங்கள் சொல்லலாம். அதில் முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு தான். மூட்டுகளுக்கு வலு கொடுக்கக்கூடிய கால்சியம் சத்து குறையும் பொழுது நிச்சயமாக நமக்கு மூட்டு மூட்டுக்கு வலி வரும். அதே போல தான் உங்களுக்கு பக்கத்தில் வேற ஏதாவது நோய்கள், அதாவது நீரிழிவு நோய், அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக், கேன்சர் மாதிரியான வியாதிகள் இருந்தாலும் நிச்சயமா அதோட வெளிப்பாடா மூட்டுல வலி வரும். அதே போலதான் குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை அதிக உடல் பருமன். அதிக உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா மூட்டு மூட்டுக்கு வலி வரதான் செய்யும். ஏன் அப்படின்னா மொத்த உடலையும் தாங்கக்கூடியது நம்மளோட கால்கள் தான். ஸோ நீங்கள் அளவுக்கு அதிகமாக உடல் எடையோடு இருக்கீங்க அப்படின்னா அந்த பாரத்தை கால்களால் தாங்க முடியாமல் நிச்சயமாக முழங்காலில் வலி வரும். ஸோ இது மாதிரி எந்த காரணங்களால் உங்களுக்கு வலி வந்தாலும் பரவாயில்லை, அதுக்கு நீங்கள் இந்த ஒரு மருந்தையே பயன்படுத்தலாம். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான மூட்டு வலிகளும் வெறும் 10 நிமிஷத்தில் குணமாகிரும் நண்பர்களே. மூட்டு வலி நீங்க ஒரு முறை இந்த மருந்தை பயன்படுத்தி பாருங்க. அதுக்கப்புறம் ஆயுசுக்கும் உங்களுக்கு முழங்கால் மூட்டுல வலி அப்படிங்கிற பிரச்சனையே வராது. அந்த அளவுக்கு ரொம்பவே எஃபெக்டிவ் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது, அதுவும் ரொம்ப ரொம்ப சீக்கிரத்தில். ஸோ இப்போ அந்த ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நீங்கள் வந்து சாலை ஓரங்களில், தரிசு நிலங்களில், அப்புறம் வேலி ஓரங்களில் நிச்சயமாக இந்த செடியை பார்த்துருப்பீங்க. இந்த செடியோட பேர் தாங்க ஆமணக்கு செடி. இந்த செடியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விதைகளில் இருந்து தான் விளக்கெண்ணெயை தயாரிக்கிறாங்க. அதாவது விளக்கெண்ணெயோட ஒரிஜினல் பெயர் வந்து ஆமணக்கு எண்ணெய் தான். அதை வந்து பேச்சு வழக்கில் நாம் வந்து விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம். இதை இங்கிலீஷில் கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கெண்ணெயில் இருக்கக்கூடிய பயன்கள் ஏராளமானது. நம்ம உடலில் வரக்கூடிய அனைத்து விதமான பிணிகளுக்கும் உடனடியாக நிவாரணம் தரக்கூடியது தாங்க விளக்கெண்ணெய். ஸோ விளக்கெண்ணெயை பயன்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட மூட்டு வலியை ரொம்பவே ஈஸியாக குணமாக்கலாம். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான மெத்தட் இருக்குங்க. அதாவது நம்மளோட பாட்டி வைத்தியம் இருக்குது, அது மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களோட மூட்டு வலிகள் எல்லாமே 10 நிமிஷத்தில் பறந்தே போயிடும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் கொஞ்சமாக சூடானதும் அதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு திரும்பவும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் ஆமணக்கு செடியிலேருந்து இலையை பறிச்சிட்டு வந்துடுங்க. அந்த ஆமணக்கு இலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு வதக்குங்க. இந்த இலையோட கலர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி நல்லா சூடு பறக்க வரணும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லாவே வதங்கணுங்க இலை, அதை மறந்துடாதீங்க. ஸோ இலை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த மூட்டில் வலி இருக்கோ, முழங்கால் மூட்டாக இருக்கட்டும், முழங்கை மூட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா இடுப்பு வலியாக இருக்கட்டும், முதுகு வலியாக இருக்கட்டும், கழுத்து வலியாக இருக்கட்டும், எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல நாம் முதல்ல சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா விளக்கெண்ணெய், அந்த விளக்கெண்ணெயை எடுத்து அப்ளை பண்ணணும். எண்ணெய் வந்து நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ
முதல்ல விளக்கெண்ணெயை உங்களோட கையில் தொட்டு எந்த மூட்டில் வலி இருக்கோ அந்த மூட்டில் அப்ளை பண்ணி நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு மைல்டாக மசாஜ் பண்ணுங்கள். சர்க்குலர் மோஷன்லேயே மசாஜ் பண்ணுங்கள். ஸோ அதே போல் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா ஆமணக்கு இலை, அந்த ஆமணக்கு இலையை கை பொறுக்கிற சூட்டில் எடுத்து அப்படியே வலி இருக்கக்கூடிய மூட்டில் வச்சிடணும். குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இலையை வந்து கை பொறுக்கிற சூட்டில் தாங்க வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். ஸோ ரொம்ப சூடாக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு கை பொறுக்கிற சூட்டில் எடுத்து அப்படியே எந்த மூட்டில் வலி இருக்கோ அந்த மூட்டில் அதை வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு கட்டிடுங்க. அவ்வளவு தாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. நீங்கள் தேவைப்பட்டால் படுக்க கூட செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எந்த மூட்டில் வலி இருந்துச்சு அப்படின்னு நீங்களே குழம்பி போயிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களோட மூட்டு வலியை உடனே குணமாக்கக்கூடிய தன்மை வந்து இதில் நிறைஞ்சி இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ஆமணக்கு எண்ணெய் மற்றும் அதோட இலை ரெண்டுலேயுமே வலி நிவாரண பண்புன்னு சொல்லக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணநலன்கள் நிறைவாகவே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம உடலில் வரக்கூடிய அனைத்து விதமான வீக்கங்களுக்கும் பயன்படுத்தும் பொழுது வீக்கத்தையும் வலியவும் உடனே குணப்படுத்தும். ஏற்பட்ட வலியவும் கட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய தன்மையுடையது இந்த விளக்கெண்ணெய். ஸோ விளக்கெண்ணெயை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களோட மூட்டு வலி உடனே குணமாகும். அதுக்கப்புறம் ஆயுசுக்கும் வரவே வராது நண்பர்களே. ஸோ நாள்பட்ட மூட்டு வலியால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு முறை இந்த பாட்டி வைத்தியத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கான சொல்யூஷன் உடனே கிடைக்கும் நண்பர்களே. இதை வந்து முழங்கால் வலிக்கு மட்டுமா பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. முழங்கால் வலிக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்களோட கணுக்கால் மூட்டு வலி, முழங்கை மூட்டு வலி, அதுக்கப்புறமா கை மூட்டில் வரக்கூடிய வலிகள், இடுப்பு வலி, முதுகு வலி, கீழ் முதுகு வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலின்னு உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மூட்டுகளை பலப்படுத்தவும் வலியவும் வீக்கத்தையும் குணப்படுத்தவும் தாராளமாக இந்த ரெமடியை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு முறை பயன்படுத்துங்க, அதுக்கப்புறம் ஆயுசுக்கும் மூட்டு வலி வரவே வராது நண்பர்களே. ஸோ இன்றைக்கி இந்த சிம்பிளான பாட்டி வைத்தியம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் நாள்பட்ட மூட்டு வலியால் அவஸ்தப்படுறீங்கன்னா இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. எஃபெக்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.